ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். சின்னத்திரையில் பல்வேறு சீரியல்களில் நடித்து அறிமுகமானவர் அர்ணவ். இவரை போலவே பல சீரியல்களில் நடித்து அறிமுகமானவர் திவ்யா ஸ்ரீ. சீரியலில் நடித்தபோது அர்ணவை திவ்யா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நைனா முகமது என்ற அர்ணவை கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை நடிகை திவ்யா காதலித்து வந்தார். நடிகை திவ்யாவை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றிய பிறகு அர்ணவ் திருமணம் செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் 3 மாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும், கணவர் அர்ணவ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் நடிகை திவ்யா குற்றஞ்சாட்டியுள்ளார். வேறொரு நடிகையுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட தன் கணவரை தட்டி கேட்டதால் சண்டை சச்சரவு ஏற்பட்டுள்ளதாக நடிகை திவ்யா குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நடிகை திவ்யா வெளியிட்டுள்ள வீடியோவில், "நான் திவ்யா. சமீபத்தில் எனக்கும் சீரியல் நடிகர் அர்ணவுக்கும் திருமணம் நடைபெற்றது. 2017 ஆம் ஆண்டு நானும் அர்ணவும் ஒரே சீரியலில் நடித்தோம். அப்போது எங்களுக்குள் நட்பு தொடங்கி 5 ஆண்டுகளாக நாங்கள் லிவின் உறவில், திருமணம் அற்ற உறவு இருந்தோம். 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வீடு வாங்கினோம். அதற்கு நான் பணஉதவி அளித்தேன். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் அர்ணவிற்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. 2 ஆண்டுகளாக வீட்டிலேயே இருந்தார். நான் அந்த நேரத்தில் சீரியல் நடித்ததால் வீட்டு கடன், அர்ணவ் வாங்கிய கடன் எல்லாவற்றையும் நான் தான் அடைத்து வந்தேன். அர்ணவிற்கும் செலவிற்கு தேவையான பணம் கொடுத்து வந்தேன். ஆனால் திருமணமானதை யாரிடமும் கூற வேண்டாம் என அர்ணவ் கூறினான். அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் சீரியலில் நடிக்கும் மற்றொரு நடிகையுடன் அர்ணவிற்கு தொடர்பு உள்ளது என சிலர் கூறினர். அதனால் நான் பயந்து கொண்டு நாங்கள் கல்யாணம் செய்து கொண்ட வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன். நான் அவ்வாறு செய்தவுடன் அந்த பதிவை நீக்க அர்ணவ் எனக்கு தொந்தரவு கொடுத்தான். அதை நீக்கவில்லை என்றால் எங்கள் வீட்டில் உன்னை சேர்க்க மாட்டார்கள் என்று கூறினான். சமீபத்தில் கர்ப்பமடைந்ததையும் சமூக வலைதளத்தில் தெரிவித்தேன். அதன் பின் தொந்தரவு அதிகமானது. "நீ கர்நாடகாவில் இருந்து வந்து இப்படி செய்கிறாய் அல்லவா? இது என் ஊர், இது என்னுடைய தமிழ்நாடு. இப்போது நான் அழைத்தால் நிறைய பேர் வருவார்கள்" என்றான் என வீடியோவில் தெரிவித்துள்ளார்.